பஞ்சாபைச் சேர்ந்த ஃபரித்காட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதினாறு மே ஐந்தாம் தேதி பிறந்த சுதந்திரப் போராட்ட வீரரும் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவருமான கியானி ஜெயில் சிங் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் நினைவு கூறுகிறோம் அவர் தனது சொந்த மாநிலத்தில் ஃபரித்காட் மகாராஜாவின் ஆட்சியை எதிர்த்தார் அதற்காக பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார் ஜெயில் சிங் தனது பதினைந்தாவது வயதில் கூட்டான சுதந்திரப் போராட்ட இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தனது சொந்த மாவட்டமான பரித்காட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி அரசியல் அமைப்பாக பிரஜாமண்டல் என்ற ஓர் அமைப்பை ஏற்படுத்தினார் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஐந்து ஆண்டு சிறை தண்டனைக்கு ஆளானார் சீக்கிய வேதங்களில் அவருக்கு இருந்த ஆழ்ந்த புலமை காரணமாக கியானி என்று அவர் அழைக்கப்பட்டாலும் பரித்காட் மகாராஜாவின் ஆட்சி எதிர்த்ததற்காக அவர் பலமுறை சிறைவாசம் அனுபவித்த வேளையில் அவரது முதலாவது பெயரை ஜெயில் சிங் என்று மாற்றிக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா மத சார்பற்ற நாடாக உருவான போது பரித்காட் மாநில ஆட்சியாளரை அவர் எதிர்த்தார் புதிதாக உருவான பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் மாநிலங்களின் வருவாய்த்துறை அமைச்சரான அறுபத்தி இரண்டு வரை ஜெயில் சிங் ராஜ்யசபை உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் பஞ்சாப் முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதில் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் உள்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஏகமனதாக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் மூலம் குடியரசுத் தலைவர் பதவியேற்ற முதலாவது சீக்கியர் என்ற புகழுக்கும் உரியவரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சண்டிகரில் கியானி ஜெயில் சிங் மரணமடைந்தார் இம்மாபெரும் இந்தியருக்கு நமது வீர வணக்கத்தை உரித்தாக்குவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு மே ஐந்தாம் தேதி அரசு கைதியாக்கப்பட்ட புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் நேபால் முகர்ஜியும் நாம் இங்கே நினைவு கூறுகிறோம் இப்போது பங்களாதேஷில் உள்ள டாக்கா மாவட்டத்தைச் சேர்ந்தவரான முகர்ஜி டாக்கா அனுஷிலான் சமிதியினுடைய மிக முக்கிய உறுப்பினர் அதே சமயம் ஜுகுந்தர் கட்சியிலும் முக்கியமானவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சந்திரகோணா திருட்டு அதன் பிறகு தீபன் கோஷ் கொலை போன்ற குறிப்பிடத்தக்க பல புரட்சிகர நடவடிக்கைகளிலும் அவர் பங்கேற்றுள்ளார் இந்திய ஜெர்மன் சதிக்காக கொள்முதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை பாதுகாப்பவராகவும் இருந்தார் புரட்சிக்காரர் அதுல் கோஷ் மற்றும் பிற ஜுகுந்தர் கட்சியின் பிற முன்னணி உறுப்பினர்களுடனும் நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் பதினோராம் தேதி நேபால் முகர்ஜிக்கு அரசு ஆணை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மே ஐந்தாம் தேதி அவர் அரசு கைதியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி நான்காம் தேதியன்று விடுதலை செய்யப்பட்டார் பின்னர் மீண்டும் கைது செய்யப்பட்டார் கோமிலாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் சிறையில் இருந்தபோது மரணமடைந்தார் இம்மாபெரும் தியாகிக்கு நமது வீர வணக்கம் சிட்டகாங் புரட்சிகர கட்சியின் உறுப்பினர் மனோரஞ்சன் சென் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பது மே ஐந்தாம் தேதி பிரிட்டிஷ் படையினரால் கொல்லப்பட்டார் அவரை இங்கே நாம் நினைவில் நிறுத்துவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சிட்டகாங் ஆயுத கிடங்கு ரெய்டில் மனோரஞ்சன் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி இரண்டில் ஜலாலாபாத் மலையில் பிரிட்டிஷ் வீரர்களுக்கு எதிரான சண்டையிலும் பங்கேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது மே ஐந்தாம் தேதி சிட்டகாங்கில் ஐரோப்பிய குடியிருப்புகள் மீதான தாக்குதல் திட்டத்திலும் பங்கேற்றார் இராணுவ வீரர்கள் துரத்திச் சென்று மோதலில் கொன்றனர் ஏமாபெரும் மண்ணின் மைந்தருக்கு நம் வீர வணக்கத்தை செலுத்துவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போரில் பங்கு பெற்ற தியாகி ஷதீகான் அவர்களையும் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் அவர் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடினார் அவர் சுயேச்சையான செயல் வீரர்கள் குழுவுக்கு தலைமை தாங்கி டெல்லி நோக்கி சென்றார் செல்லும் வழியில் பிரிட்டிஷ் படை வீரர்கள் அவரை கைது செய்து தேச துரோக குற்றம் சுமத்தியதோடு பிரிட்டிஷுக்கு எதிராக போராடிய புரட்சியாளராகவும் குற்றம் சுமத்தியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஏப்ரலில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது மே ஐந்தாம் தேதி அந்தமான் தீவுகளில் அவர் மரணமடைந்தார் இந்திய மண்ணின் வீர புதல்வருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம்